Now we see part 133. X by A whole power 2 by 3 plus Y by A whole power 2 by 3 equal to 1. இதனுடைய நீளம் காண்க. Find the length of the curve. We want to ரெண்டுமே டினாமினேட்டர் வந்து ஏ அப்படின்னு வரணும். இந்த கர்வ் வந்து ஆஸ்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். நீ கால் இட் அ ஆஸ்ட்ராய்டு. எப்படி வரணும்? திஸ் இஸ் ஆஸ்ட்ராய்டு. இதுல இந்த டி வேல்யூ இதனுடைய பாராமெட்ரிக் ஃபார்ம் இருக்கு. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் க்யூ டி, தென் y equal to a sin cube t. This is parametric form where t lies between 0 to 2pi. இப்போ இதில் வந்து x அச்சு y அச்சு ரெண்டையும் பொறுத்து சமச்சீராக உள்ளது. இட் இஸ் போத் x அச்சஸ் and y axis. It is symmetrical about both x axis and y axis. அப்போ இதோட லிமிட் வந்து இந்த இடத்துல தீட்டா வந்து 0, இந்த இடத்துல தீட்டா ஈக்குவல் டு 5/2. அப்போ 4 times ஆஃப் அப்படின்னு வரும். இந்த இடத்துல லென்த் ஆஃப் த ஃபார்முலா இந்த ஆஸ்ட்ராய்டுக்கு நமக்கு இன்டெக்ரல் a to b ரூட் ஆஃப் bx by dt whole square plus dy by dt whole square into dt. So for that you are finding dx by dt equal to, இது வந்து நம்ம 4 times பண்ணுவோம் because it is symmetrical about both the axis. X and y axis பொறுத்து சமச்சீராக உள்ளது. எனவே 4 times of 1 half. So 4 into limit என்ன வரும்? 0 to 5 by 2 of 0 to 5 by 2. Then, first we find dx by dt equal to a. இந்த 3 சைடில் வரும். So, 3a ஒரு பவர் குறையும். cos square t into inner function minus sin t. So, minus 3a sin t cos square t. Now, dy by dt equal to the same way 3a sin square t into cos t. That is 3a cos t sin square t. Clear? Now you substitute here. So in the end of the time, so equal to 4 into integral 0 to pi by 2. Now you substitute dx by dt the whole square. Whole square pannu po 9 a square inge add pannu kawana. So dx by dt whole square plus dy by dt whole square. The whole square pannu enna varum? 9 a square then sin square t cos power 4t then plus 9 a square cos square t sin power 4t. இது அப்படியே ரூட் எடுத்துக்கோங்க. ரூட் எடுத்தோம் இதுக்காக த ரூட். ஸோ இந்த ரூட் ரூட் எடுத்தோம்னா இங்கே 3 a ஸ்கொயர் எடுத்தோம்னா a, இங்கே சைன் ஸ்கொயர் டி இங்கே காஸ் ஸ்கொயர் டி காமனாக இருக்கு. So cos t sin t. Yeah. So இவ்வளவு நம்ம எடுத்தோம்னா என்ன இருக்கும்? sin square t plus cos square t. Or just you take it common, afterwards we write it. இந்த cos square t sin square t common எடுத்து here you are writing sin square t இங்கே cos square t. So இங்கே ரூட் அப்படியே எழுதிட்டு இது வந்து 1 ஆயிடுச்சு. Now you are taking 3a sin t cos t. இதை எடுத்து இங்க அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். So here you write 3a sin t cos t.
Now, இங்க BP right ஆகுது. இப்ப இந்த 4 வந்து 2 into 2 நடிக்கும். இங்க 4 இருக்கா? இதுல ஒரு 2 உள்ள கொண்டு போயிட்டு இந்த 3-ஐ வெளியே எடுத்துரு. ஒரு 2 இங்க இருக்கட்டும், இன்னொரு 2 உள்ள கொண்டு போ. So 0 to 5 by 2, 2A, இந்த AB வெளியே கொண்டு வந்துட்டோம் இல்லையா? 2 sin t cos t dt equal to 6A. This is 2 sin A cos A. This is nothing but 2 sin A cos A. So sin 2A. So sin 2 t. Then into dt. So equal to 6A. இப்போ இதை இன்டகிரேட் பண்ணா சைனுக்கு என்ன வரும்? மைனஸ் காஸ் 2t பை 2. த லிமிட் இஸ் 0 டு 5 பை 2. சோ 0 டு 5 பை 2. சோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 6a மைனஸ் காஸ் 2t. அப்ப லிமிட் இந்த 2 கூட கீழே கொண்டு வந்து மைனஸ் காஸ் 2 into 5 by 2, then minus 1, இங்க காமனட்டு, minus 3 குட இங்க விடுக்கு எடுத்து, இங்க minus 6A அப்பினத்து. So, cos 2 into 5 by 2, upper limit, cos 0. So, upper limit minus lower limit, இங்க minus விடுக்கு எடுத்துடோ. So, you are writing minus 3A. Minus 3A. இது கேன்சல் ஆயிரும். காஸ் 5 என்ன வரும்? மைனஸ் 1. காஸ் 0 1 ஆல்ரெடி ஒரு மைனஸ் 1 இருக்கு. சோ இந்த மைனஸ் ஒழுங்குனா 3A தென் ஹியர் 2. சோ ஈக்குவல் டு 6A யூனிட். சோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு 6A. நவ வி சீ தி ஆன்சர் ஃபார் தட். சோ லென்த் ஆஃப் த ஆர்க் ஈக்குவல் டு 6A யூனிட். தேங்க்யூ.